ஆத்ம இரட்சகர் இயேசு கிறிஸ்துவினாலே, பிதாவுக்காக பரிசுத்த ஆவியினாலே முத்திரிக்கப்பட்ட எனது அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்கள் என்ற பகுதிகளிலே இன்றைய பகுதி 15 உங்களோடு இணைவதிலே மிகுந்த சந்தோஷம். இன்று பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறவர் என்ற காரியத்தை குறித்து பார்க்க போகிறோம். இது கிறிஸ்துவுக்களே நாம் பெற்ற மிகப்பெரிய பாக்கியமும் இயேசு கிறிஸ்துனுடைய விசேஷங்களிலே மேன்மையாக இது இருக்கிறது. ஸோ அதை குறித்து பார்ப்பதற்கு முன்பதாக ஒரு சின்ன அறிவித்தல்கள். தொடர்ந்தும் இந்த ஃபேஸ்புக் வழியாய் எனக்கு ஷேர் பண்ணுவது மிக சிரமங்கள் இருப்பதினாலே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் நீங்கள் அதை பண்ணிக்கொள்ளுங்கள். அதை பெல்லை அமர்த்தி வைத்தீர்களாக இருந்தால் தொடர்ந்து என்னுடைய செய்திகளை நீங்கள் அதை கேட்பதுக்கு உங்களை இலவாக இருக்கும். பல சோசியல் மீடியா வழியே என்னுடைய காரியங்கள் போகிறது. சிலதில் அதை தொடர்ந்து எனக்கு செய்ய கடினமாக இருக்கிறது. ஆகவே இது என்னுடைய செய்திகளை தொடர்ந்து கேட்டு வர உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். தொடர்ந்து பல ஊழியங்களை நாங்கள் திட்டமிட்டு பேசி கொண்டு வருகிறோம். இலங்கையிலேயும் இப்படியான கிறிஸ்து உடன்படிக்கையின் சபைகளை ஸ்தாபிப்பதற்காக அதை குறித்து பேசி வருகிறோம். அப்படியான ஆர்வமுள்ள நீங்கள் என்னோடு தொடர்பு கொள்ளலாம். தொடர்ந்தும் சிறு பிள்ளைகளுக்கான சில உதவிகள் காரியங்களையும் குறித்து நாங்கள் தொடர்ந்து இந்த ஊழியங்களிலே நாங்கள் எங்களுடைய பங்காக இருக்கிறபடியால் அதை குறித்தான காரியங்களை நீங்கள் உங்களுடைய விசுவாசங்கள், உங்களுடைய ஜெபங்கள், உங்களுடைய ஆர்வங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். தொடர்ந்தும் கிறிஸ்துவின் மேன்மைகளாகிய இந்த பிதாவினிடத்தில் எங்களுக்காக பரந்து பேசுகிற காரியத்தை குறித்து நாங்கள் பார்ப்போம். வேத வார்த்தையை வாசிக்கிறேன். 1 யோவான் 2:1, என் பிள்ளைகளை, நீங்கள் பாவம் செய்யாத படிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நீதிமொழிகள் 28:13, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். எங்களுடைய பாவங்களுக்காக இன்றும் இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார் என்ற கிறிஸ்துவுக்குள் இந்த மகிமையை நாங்கள் எங்கள் ஆத்துமாக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் இதை எழுதும்போதும் அந்த வேத வாசனை எங்களுக்கு முதல் எச்சரிக்கிற ஒரு காரியம், நீங்கள் பாவம் செய்யாத படிக்கு இவைகளை எழுதுகிறேன். ஸோ இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அதுக்காக இன்றைக்கு அநேகர் மன்னிப்பு உண்டு என்று நினைத்துவிட்டு தவறுகளை பாவங்களை செய்கிற ஒரு காலத்துக்குள்ளே துணிகரத்துக்குள்ளே கிறிஸ்தவம் என்று வந்துவிட்டது. ஸோ இந்த காரியம் நடக்கக்கூடாது என்பதற்காக இது சொல்லப்படுகிறது. இன்றைக்கு ஆண்டவர் வந்து பல கிருபையினாலே நம்மளை மன்னிக்கிறார், கிருபையினாலே தூக்கி எடுத்தார் என்று பேசும்போது அநேகர் அதை வந்து தப்பாக புரிந்து கொள்வார்கள். அப்படியாக இருந்தால் நமக்கு பாவம் செய்யலாமா, அநியாயம் செய்யலாமா என்ற ஒரு காரியத்தை உடனடியாக நினைத்து கொள்வார்கள். அது தவறு. அப்படி என்று நான் என்ன சொல்ல வருகிறது வேதம் எங்களுக்கு என்று சொன்னால், நாங்கள் ஒரு விழுந்தவன் விழுந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தவறினவனாகவே வாழ வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்து மீண்டுமாய் கிருபை கொடுக்கிறார், மீண்டுமாய் மன்னிப்பு கொடுக்கிறார் என்ற காரியத்தை பல முறை மன்னிக்கிற கிருபை ஆண்டவர் கொடுக்கிறார். அதனால தான் நாங்களும் மற்றவர்களுக்கு மன்னிக்கிற அந்த சுபாவத்தை அவர் மூலமாக எங்களுக்குள்ளே தரித்து கொள்கிறோம். மற்றவர்களுக்கு இறங்குகிற சுபாவத்தை நாங்கள் தரித்து கொள்கிறோம். ஏன்னா இந்த உணர்வு வந்தால், இதை நாங்கள் மாம்ச ரீதியாக சிந்தித்தால் அல்லது அரசியல் ரீதியாக சிந்தித்தால் தான் பிரச்சனை. அப்போ மன்னிக்கிற ஆண்டவர் தானே என்று விட்டு இன்றைக்கு துணிகரமாக எல்லாத்தையும் அநேகர் செய்ய முற்படுகிறார்கள். அதுக்காகத்தான் அந்த எச்சரிப்பு முதலாய் கொடுக்கப்படுகிறது. ஆகவே துணிகரம் உள்ளவர்கள் பாவம் செய்கிறவர்கள் அவர் செய்து கொண்டு தான் இருப்பார். வேதத்தை வைத்தாலும் சரி, வேதத்தை கிருபியை உபயோகித்தாலும் சரி, நியாயப்பிரமாணத்தை உபயோகித்தாலும் சரி, எதை உபயோகித்தாலும் அவர்கள் முடிவு பண்ணிட்டால் அதை செய்து கொண்டு தான் இருப்பார்கள். அதனால தான் பாவம் செய்கிறவர்கள் இன்னும் பாவம் செய்வார்கள், பரிசுத்தமாக இருக்கிறவள் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும் என்று சொல்லி வேதமங்களுக்கு கற்றுத்தருகிறது. ஆகவே இது பரிசுத்தமாக இருக்கிறவர்களுக்காக விரும்புகிறவர்களுக்காக சொல்லப்படுகிறது. இன்றைக்கு அநேகருடைய பிரச்சனை என்னென்று சொன்னால், முழுகினவர்கள் அதாவது மறுபடி பிறந்தவர்கள் பேதுருவை கால்களை கழுவும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், முழுகினவன் கால்களை கழுவினால் போதும் என்று. ஆகவே இந்த கால்களை கழுவுகிற ஒரு பகுதி இந்த ஆத்மாவுக்கு போதும் இருக்கிறது. இந்த ஆத்மா வந்து உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. மாம்சம் என்ற ஒரு ஆதிக்கத்துக்குள்ளே, உலகம் என்ற ஆதிக்கம், உலகம் என்ற போது நாங்கள் தான், உலக சிந்தனை என்பது நாங்கள் தான். இந்த உலக சிந்தனை உலகத்தின் ஆதிக்கத்துக்கு உள்ளே இந்த ஆத்மா இருக்கிறது. அதனோடு தான் இந்த ஆத்மா வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இங்கே தான் ஆவிக்கும் மாம்சத்துக்கும் யுத்தம் நடக்கிறது. அதில் இந்த உலகத்துக்கும் ஆவிக்கும் யுத்தம் நடந்து இந்த ஆவி உலகத்தை மேற்கொள்ளும் போது இந்த ஆத்மாவுக்கு அது பரிபூர்ணப்படுகிறது.
ஸோ இந்த காரியத்திலே நாங்கள் பல இடங்களிலே கரைப்படவும் திரைப்படவும் பல குறைவுபடவும் நிச்சயமாக ஒவ்வொருவருக்கும் உண்டு. ஸோ இந்த நேரத்திலே நாங்கள் ஆத்மாக்கள் சோர்ந்து போகக்கூடாது. இந்த சூழ்நிலையிலே நாங்கள் ஆத்மா சோர்ந்து போகாதபடி எங்களுக்காக பிதாவினிடத்திலே இயேசு கிறிஸ்து பரந்து பேசுகிறார். யோசிச்சு பாருங்கள், பரிசுத்தாவியான ஒரு ஆவிய வேண்டுதலோடும் விடுதலையோடும் விண்ணப்பம் பண்ணுகிற ஒரு காரியம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அங்கு ஏன் பரிந்து பேசுகிறார் என்றால் அதன் கர்த்தம் என்ன? இப்போ நாங்கள் வந்து அதனால் தான் நீதிமொழிகள் அதை பார்த்தோம். இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை முறைகளை, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். ஒரு மனிதன் தவறு செய்கிறது முக்கியமல்ல, அதுக்காடி நாங்கள் உலக முழுதலும் போய் நின்று கொண்டு நான் தவறு செய்து விட்டேன் நான் தவறு செய்து விட்டேன் என்று உலகத்துக்கு சொல்கிறது இல்லையும் ஒரு பிரயோஜனம் அல்ல. இது தேவனுக்கு முன்பாக ஒரு மனிதனும் தன்னை மறைத்து கொள்ளக்கூடாது. தேவனுக்கு முன்பாக தன் ஆத்மாவை ஒருவனும் மறைத்து கொள்ளக்கூடாது. அவன் ஆத்மா தேவனுக்கு முன்பாக எப்போதும் உண்மையாக இருக்குமா இருந்தால் அந்த உண்மைக்கு வலியுறு இருக்கிறது, அந்த நேர்மைக்கு வலியுறு இருக்கிறது, அந்த நேர்மைக்கு மதிப்பு இருக்கிறது. எங்கள் ஆத்மா ஒரு நாள் நாங்கள் அதான் அதனால தான் நான் அநேக தரம் சொல்வதென்று உண்டு. அநேகர் கேட்பார்கள், நீங்கள் இத்தனை மணி நேரம் ஜபிங்க, அதுக்காக ஜபிங்க, தேசத்துக்காக ஜபிங்க, அப்படி ஜபிங்க, அப்படி இந்த புதிய உடம்படிக்கை இல்லாத காரியத்திலெல்லாம் சொல்லி ஜபிக்க சொல்வார். அது அவர்களுடைய விசுவாசமும் அதை விசுவாசிகளுடைய பிரச்சனையும். ஆனால் வேதத்தின்படி நான் சொல்லுகிற காரியம் என்ன, ஒவ்வொரு நாளும் எங்கள் ஆத்மாவை நாங்கள் தேவனிடத்தில் முதலாவது நிதானிக்க வேண்டும். உங்களுடைய ஆத்மா எந்த காரியத்தில் இன்னும் கரைப்பட்டிருக்கிறன்னா எங்களுக்கு தெரியும். நிச்சயமாக தெரியாமல் ஒன்று காரியம் நடந்தால் அதை குறித்து நாங்கள் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரே, தெரிந்தும் தெரியாமல் கரைப்பட்டோம் என்று நாங்கள் ஜபிக்கக்கூடாது. அதில் அர்த்தமே கிடையாது. தெரியாத ஒன்று எங்களுக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. தெரியாததை தேவனும் அதை தண்டிக்க போகிறதும் இல்லை. தெரிந்ததை குறித்து தான் இங்கே எனக்கும் எங்களுக்கும் எங்கள் ஆத்மாவுக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு காரியமாக இருக்கிறது. எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சு தான் நடக்கும், ஒன்றும் தெரியாமல் நடக்கிறதா இல்லை. ஸோ அதை நாங்கள் அலட்சியப்படுத்துறதுனால அது தெரியாது என்ற ஒரு பார்வையில் நாங்கள் அதை போட்டு விடுகிறோம். ஆகவே இந்த தெரிய வரும்போது எங்களுடைய பலவீனங்கள் அல்லது மாம்சம் மேற்கொண்டிருக்கிறது, இந்த உலகம் ஆவியை மேற்கொண்டிருக்கிறது என்று தெரியும் போது இதற்காக நாங்கள் மனமுடைந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. அதற்காக நான் உண்மையாக இருக்கும்போது தன் பாவங்களை மறைக்காமல் பிதாவினிடத்திலே எங்களுடைய ஜெப நேரங்களில் எங்களுடைய தியான நேரங்களில் நாங்கள் அறிக்கை செய்யும்போது என்னுடைய இது இந்த மாம்ச பலவீனம் என் ஆத்மாவை ஒடுக்குகிறது, இந்த உலக பகுதி என்னுடைய ஆத்மாவை ஒடுக்குகிறது, இதை ஆவி மேற்கொள்ள முடியாது இருக்கிறது என்ற உண்மைகளை நாங்கள் பிதாவினிடத்தில் ஒப்புக்கொள்ளும் போது என்ன காரியமாக இருக்கலாம். பலர் பல பகுதிகள் போயிருப்பார்கள், நாங்கள் ஒவ்வொன்றையும் குறித்து நான் பேச வரவில்லை. பல காரியங்களிலே நாங்கள் இதில் நிதானிக்க வேண்டிய பகுதிகள் இருக்கிறது. பல பகுதிகளிலே நாங்கள் எங்களை நிதானித்து பார்க்க முடியும். ஸோ இப்படி ஒரு குறைபடும் போது நாங்கள் எங்களுக்காக அங்கே பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறான்னா பிதாவும் இந்த ஆத்மாவும் சரியான ஒரு காரியமாக இருக்க வேண்டும். அது கரைப்படாத ஒரு காரியமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் அது பிதாவினிடத்தில் சேரும். யோசிச்சு பாருங்கள், நல்ல பிதாவினிடத்தில் சேர்கிற காரியம் பரிசுத்தமானது. பிதா பரிசுத்தமாக இருக்கிறது போல் நீங்களும் பரிசுத்தராக இருக்க வேண்டுமென்றது தான் மீண்டும் மீண்டுமாய் இந்த பரிசுத்த வேதாகமும் இந்த ஆத்மாவுக்கு போதிக்கிற பெரியொரு பாடம். அப்போ பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் பிதாவை தரிசிக்க முடியாது என்றால் அது பெரிய ஒரு பிரச்சனை, சர்ச்சைக்கு உண்டாகிறது ஆத்மாவுக்கு. ஆத்மாவை தன்னை குறித்து கேள்வி வைக்க, நான் உண்மையிலேயே பரிசுத்தமாக இருக்கிறேனா, பரிசுத்தமாக்கப்பட்டவனா, பரிசுத்த பிதாவை தரிசிக்கிற ஸ்தானத்தை நான் அடைந்து விட்டேனா, அந்த அதுக்கு தகுதியாக இருக்கிறான் என்ற கேள்வி அநேகருக்குள் எழும்புகிறது. அதாவது ஆத்ம விடுதலை விரும்புகிறவர்கள் அநேகர் இதை குறித்து சிந்திப்பதில்லை. அதை நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், அவர்களை குறித்து நான் பேசவில்லை. இது ஆத்மா விடுதலையாக வேண்டும், பிதாவோடு நித்திய காலமாக இது வாழுகிற என்ற நம்பிக்கையோடு பிரயாணம் பண்ணுகிற இடத்துல இப்படியான சச்சரவுகள் வரும்போது இங்கே எங்களுக்காக இந்த ஆத்மாவுக்காக பாவ நிவாரணம் செய்தவர் உடைய கிருபையை நாங்கள் பெறும்போது அது எங்களுக்கு அந்த கிருபையினாலே அந்த பாவங்கள் எங்களுக்கு மன்னிக்கப்படுகிறது. இல்லாவிட்டால் இன்னொரு பக்கம் போனால் அதைத்தான் சொல்லுகிறது, எங்களுக்காக பிதாவிடத்திலே பரிந்து பேசுகிறார் என்று சொன்னால் என்ன? சரி, நான் அது இவனுக்காக என்னுடைய இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது, இவனுக்காக என்னுடைய என்று சொன்னால் நாங்கள் அதை நீங்கள் ஆவிக்குறி ரீதியாக ஆத்ம ரீதியாக அதை தியானிப்பதாக இருந்தால் எங்களுடைய ஆத்மா அந்த இயேசு கிறிஸ்து எங்களுக்கு சிலுவையிலே இந்த ஆத்மாவுக்காக தண்டனையை சுமந்தார், பலியானார் என்ற இந்த விசுவாசத்தை எங்களுக்குள்ளே வர்த்திக்க பண்ணும்போது அந்த மீண்டும் அந்த பிதாவினிடத்திலே அந்த எங்களுடைய அந்த உறவை நாங்கள் தக்க வைத்துக் கொள்கிறோம். இப்படித்தான் ஆத்ம ரீதியாக பார்க்கணும். இல்லை, நீங்கள் அதை எங்களுக்கு விளங்கப்படுத்தும் ரீதியாகத்தான் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நாங்கள் நினைக்கக்கூடாது, பிதா ஒருவராய் அங்கே தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அப்புறம் இங்கே குமாரன் இன்னும் ஒருவராய் ரூபமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.
ஸோ எங்களுடைய ஆத்மாவுடைய குறைகளை நாங்கள் ஆண்டவர் என்ற போது அப்படி பிதா போய் பிதா உருவமாக இருக்கு, அப்புறம் குமாரன் உருவமாக போய் நின்று கொண்டு எனக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார் அப்படி பரிந்து பேசுகிறார் என்று சொல்லி நாங்கள் நினைக்கக்கூடாது. அப்படித்தான் அன்றைக்கு நான் நிறைய விஷயங்களை நாங்கள் ஆத்ம ரீதியாக ஆவிக்குரிய ரீதியாக சிந்திக்காமல் திருப்பியும் கதைகள் ரீதியாக சிந்திக்கிறோம். அப்படித்தான் நிறைய மார்க்கங்களிலே புராண கதைகள் நிறைய கதைகள் உருவானது காரணம் என்ன, அவர்களவர்கள் தங்கள் தங்கள் மார்க்கங்களிலே அந்த பொருளை விளங்கப்படுத்துவதற்காக ஒரு சூழ்நிலையை விளங்கப்படுத்துவதற்காக ஒரு கதையை சொல்லுவார்கள், அந்த கதைக்கு ஒரு பேரை வைப்பார்கள், அந்த பேருக்கு ஒரு கருத்தை கொடுப்பார்கள். கடைசியில் காலப்போக்கில் என்ன நடக்கிறது, அவர்கள் அந்த கருத்தையும் பொருளையும் விட்டுவிட்டு அந்த கதாபாத்திரங்களுடைய பேர்களையும் கதாபாத்திரங்களையும் நம்பிக்கையாக கொண்டார்கள். ஸோ இப்படித்தான் கிறிஸ்தவம் மாற்றப்பட்டு கொண்டு வருகிறது ஒரு கவலைக்குரிய விஷயம். அதனால தான் நாங்கள் இன்றைக்கு என்ன செய்கிறோம், ஓ பிதாவிடத்திலே ஒருவர் பரந்து பேசுகிறார், ஆகவே எங்களுக்காக பழைய உடம்படிக்கையில் இருக்கிறபடி ஒரு ஆசாரியம் பரந்து பேசுவார் என்று சொல்லி இன்றைக்கி ஒரு ஏஜெண்ட்டுகள் இன்றைக்கு உருவாக்கப்பட்டு இன்றைக்கி பல ஜபக்கூட்டங்களை பார்த்துருந்தாலும் சரி, சபைகளில் சொல்லப்படுற ஒழுங்குமுறையில் பார்த்துருந்தாலும் சரி, ஒரு போதகர் ஒரு ஆசாரியிட்ட சொல்லி அவர் மூலமாக விண்ணப்பம் பண்ணுகிற பாவ மன்னிப்பு பெறுகிற ஆசீர்வாதங்களை பெறுகிற ஒரு மாயை போலி இன்றைக்கு கிறிஸ்தவத்துக்களையும் உருவாக்கப்பட்டு ஆகிவிட்டது. ஸோ இவைகள் எவ்வளவு தூரம் மாற்றப்படுமோ மாற்றப்படாதோன்றதை குறித்ததான கவலைகளை நாங்கள் விட்டுவிட்டு கிறிஸ்துக்களே ஆத்மரட்சிப்பை விரும்புகிறவர்களுக்காக நாங்கள் பேசி கொண்டிருக்கிறேன். ஸோ அப்போ நாங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும், இந்த வார்த்தையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய கவுதி என்ன, எங்களுக்குள்ளே ஒரு குறைகள் எங்கள் ஆத்மா வந்து பாவப்படும் போது, எங்கள் ஆத்மா வந்து ஒரு உலகத்தால் ஜெயங்கொள்ளும் போது, உலக காரியங்களிலே அது ஜெயங்கொண்டுட்டுதென்று நாங்கள் அறியும் போது, நாங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையை அவர் சிலுவையில் ஏற்படுத்தி தான் அந்த ரட்சிப்பை இந்த ஆத்மா பார்க்க மறக்கக்கூடாது. ஓ எனக்காக இந்த ஆத்மாவுக்காக இந்த ஆத்ம விடுதலைக்காக அவர் அந்த சிலுவையிலே தன்னுடைய பலியை நிறைவேற்றி தந்தார். ஸோ அவருடைய சிலுவையின் ஊடாக இந்த ஆத்மா ரட்சிக்கப்பட்டிருக்கின்ற விசுவாச அறிக்கையை நாங்கள் அறிக்கை செய்யும் போது அந்த அறிக்கை இந்த மாம்சத்தை திருப்பமாக மேற்கொள்கிறது. அந்த அந்த அறிக்கை இந்த ஆத்மா மீண்டுமாய் அல்லது பிதாவோடு இருக்க உறவை அது இன்னுமாய் வலுப்படுத்தி கொள்கிறது, உறுதிப்படுத்தி கொள்கிறது. தொடர்ந்தும் இந்த ஆத்மா பிரயாணம் பண்ணுவதற்கு அது ஏதுவாய் அமைகிறது. ஆகவே இதை வழிநடத்துகிறோர் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருந்து இந்த காரியங்களை செய்கிறார். ஆகவே புரிந்து கொள்வோம், இந்த மேன்மையை சுதந்தரித்து கொள்வோம், கிறிஸ்துக்குள்ளே மேன்மைகளை நாங்கள் சுதந்தரித்து கொள்வோம். இந்த ஆத்மா வெளியேறப்பெற்றது, அந்த இரட்சகர் இயேசு கிறிஸ்து, அந்த இரட்சகர் எங்களுடைய மீட்பு இந்த பூமி இருக்கும் வரைக்கும் இருக்கும். ஒரு நாள் முடிந்ததல்ல, அவரை விசுவாசிக்கிற சந்ததி சந்ததிகளுக்கும் சதா காலங்களிலும் இந்த உலகத்தில் மீட்கப்படுகிற காலங்களில் பல வருஷங்கள் இந்த உலகங்கள் பல மில்லியன்கள் தாண்டி போனாலும் அவர் ஏற்படுத்தின உடன்படிக்கை இருக்கிறது. அந்த உடன்படிக்கைக்குள்ளே வருகிற ஒவ்வொருவர்களுக்கும், அந்த உடன்படிக்கையை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும், அந்த விசுவாசியை உடன்படிக்கையை அறிக்கை பண்ணி அந்த அறிக்கைக்காக தங்களோட வாழ்க்கையை வாழ்ந்து பிரயாணம் பண்ணுகிற ஒவ்வொரு ஆத்துமாக்கும் தேவனோட ராட்சியத்திலே சுதந்திரிக்கிற ஒரு கிருபி ஆண்டர் வைத்திருக்கிறார். ஆகவே ஒரு மனிதன் தவறுவதும் மீறுவதும் மாம்சம் ஒரு மனிதனை மேற்கொள்வது பெரிய காரியம் அல்ல, ஆனால் அதில் நிலைத்து நிற்கக்கூடாதுன்றதுக்காக இந்த வேதம் எங்களுக்கு கற்றுத்தருது. அதனால தான் நீங்கள் பாவம் செய்யாத படிக்கவைகளை எழுதுகிறேன் என்று சொல்லித்தான் மிச்ச காரியங்கள் சொல்லப்படுகிறது. ஆகவே நாங்கள் எங்களுக்கு ஏற்படுகிற குறைகளை நாங்கள் அல்லது பலவீனங்களை பாவ சரீரத்தில் ஏற்படுகிற விசுவாசத்தில் அநேகரண்டைக்கு கிறிஸ்தவர்கள் விசுவாசத்திலே தான் குறைபட்டு போயிருக்கிறார்கள். பல விசுவாசங்களையும் கிறிஸ்துவுக்கு விருப்பமில்லாத விசுவாசங்கள் முரணான விசுவாசங்கள் எல்லாத்தையும் பின்பற்றி இன்றைக்கு பரிசுத்தாவியானவர் தூக்கப்படுத்தி ஆத்மாவை கருப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். ஆகவே எல்லா பகுதிகளையும் என்னென்ன பகுதிகளிலே நாங்கள் இந்த ஆத்மா தவறு என்று உணர்கிறதோ இயேசு கிறிஸ்து மூலமாக அதை பரிந்து பேசுகிறவர் இருக்கிறார் என்ற அந்த விசுவாசத்தை நாங்கள் விசுவாசிக்கும் போது, அதாவது எனக்காக இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்து முடித்தார், அவர் என்னை மீட்டு கொண்டார் என்ற விசுவாசத்துக்களை வரும்போது நாங்கள் இந்த செத்த கிரியைகளார அல்லது பிரயோஜனமற்ற காரியங்களில் இருந்து விடுதலை ஆக்குறதுக்கு அது எங்களுக்கு ஏதுவாக இருக்கிறது. நாங்கள் ஒத்துக்கொள்ளும் போது பரிசுத்தாவியானங்களை தொடர்ந்து வழி நடத்துவார். நாங்கள் ஒத்துக்கொள்ளாமல் முரண்படும் போது எங்கள் பாவங்களை நாங்கள் அறிக்கை செய்ய, எங்கள் பாவங்களை, எங்கள் தவறுகளை, எங்கள் குறைவுகளை நாங்கள் பிதா தேவனுக்கு முன்பாக அறிக்கை செய்ய ஒத்துக்கொள்ள நாங்கள் மறக்கும் போது அங்கே ஆவியானவரை நாங்கள் மறக்கிறோம். அவ்வளவுதான், ஆவியானுடைய கிரியைகளை நாங்கள் தடை பண்ணுகிறோம். அவர் எங்களை வழிநடத்துகிறதை நாங்கள் நிற்பாட்டி வைக்கிறோம். அவர் இந்த ஆத்தும பிரயாணத்தை வழிநடத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஸோ அதுக்கு ஒரு தடைவருமா இருந்தால் தன் பாவங்களை மறைக்கும் போது அவர் எங்களை செயல்பட முடியாது. காரணம், பரிசுத்த ஆவியானவர் வாக்குவாதம் பண்ணுகிறவரும் அல்ல,
எங்களை முரண்பட்டு கடினப்படுத்தி கஷ்டப்படுத்தி வழிநடத்துகிறோம் அல்ல. அவரோடு நாங்கள் இணைந்தால் எங்களாலே அவர் எங்களை வழிநடத்தி செல்ல முடியும். ஆகவே இதை புரிந்து கொள்வோம். கிறிஸ்தவ மேன்மையான ஒரு காரியம், ஆத்ம பிரயாணத்துக்கு ஒரு விடுதலையான ஒரு அமைதியான வெற்றியான ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்து நமக்கு ஏற்படுத்தியிருந்திருக்கிறது. விசுவாசிங்கள், தொடர்ந்தும் இன்னும் ஒரு இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களிலே சந்திக்கிறேன். இது கிறிஸ்துவின் உடன்படிக்கையின் ஊழியம், CCM. சிலுவையே அல்லாமல் வேறொன்றை குறித்தும் மேன்மை பாராட்ட மாட்டோம்.